எதுக்கு பொட்டு வைக்கிறோம்? பொட்டு வைக்கிறது எதுக்குன்னா, இந்த இடத்துல ஒரு சுரப்பி இருக்குது, பிட்யூட்ரி சுரப்பி, மாஸ்டர் கிளான், அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஏற்கனவே சொன்னேன், பொட்டு வைக்கும் பொழுது கண்ணாடி பார்த்து வைக்கக்கூடாது. கண்ணாடி பார்க்காம பொட்டு வைக்கும் பொழுது அந்த சுரப்பி ஆக்டிவேட் ஆகுது. அப்போது நமக்கு எல்லா ஹார்மோனும் ஒழுங்காக சுரக்குது. ஒரே ஒரு பொட்டுவின் மூலியமாக தினமும் நாம் ஒரு நாளைக்கு 5 முறை பொட்டு வைக்கிறது மூலியமாக, 2 முறை பொட்டு வைக்கிறது மூலியமாக நாம் அந்த காலத்தில் எல்லா ஹார்மோனையும் சுரக்க வைக்கிறதுக்காக நமது சித்தர்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. தேடி பொட்டு வைங்கன்னு. நம்ம பொட்டு இருக்கிற அழகெல்லாம் பார்க்கக்கூடாது, பொட்டு வைக்கிறது தான் பயிற்சி. அதனால் கண்ணாடி பார்க்காம பொட்டு வைங்க. புதுசாக இந்திய கவர்மெண்ட்டு ஒரு பொட்டு விட்டுருக்குது, அதுக்கு பேர் அயோடின் பொட்டு. கூடி சீக்கிரம் தமிழ்நாட்டுக்கு சப்ளை ஆக போகுது. ரேஷன் கடையில் அயோடின் பொட்டு சப்ளை பண்ண போகிறாங்க. முதலே சொல்லிடுறேன், இது கூடி சீக்கிரம் வந்துடும். தயவுசெய்து அந்த பொட்டு வாங்கி யாரும் வச்சிடவே வச்சிடாதீங்க. இந்த இலுமினாட்டிகள் பிளான் பண்ணி ஒரு கெமிக்கலை, அயோடின் வந்து இந்த இடத்துல இருந்தால் உடம்புக்கு ஆரோக்கியம்னு பொய்ய சொல்லி ஒரு கெமிக்கலை பொட்டின் தடவி அதை ரேஷன் கடை மூலியமாக பெண்களுக்கு இலவசமாக கொடுத்து நமது எல்லா பெண்களும் ஹார்மோனை ஒழுங்காக சுரக்க வைக்க முடியாமல் நோய்வாய்ப்படுத்துறதுக்காக திட்டமிட்டு சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நார்த் இந்தியாவில். இது இன்னும் கூடி சீக்கிரம் இங்கே வந்துடும். ஒருவேளை அது வரும்பொழுது உஷாராக இருங்க, அந்த பொட்டை ஓசில் கிடைக்குதுன்னு சொல்லி எடுத்து வச்சுக்காதீங்க. அவனுக்கே அக்கறை நம்ம பொட்டு வைக்கலன்னு யோசிச்சு பாருங்கள். ரேஷன் கடையில் பொட்டை ஒருத்த கொடுக்குறான்னா யோசிக்கணும், எது கொடுக்குறான் அப்படின்னு யோசிக்கணும். தேவையில்லாமல் விளம்பரம் பண்ணி நான் மறுபடியும் மறுபடியும் கேட்குறேன், நான் 8 வருஷமாக பேசிகிட்ருக்கேன் இல்லையா, எல்லாத்துக்கும் தெரியுமா இல்லையா? அப்போது ரேஷன் கடையில் போனால் ஒரு சீடி கொடுத்து அதில் நம்ம சீடி போட்டு கொடுத்தா இன்னும் உருப்பிடுமா இல்லையா? இல்லை, ஏன் சீடி கொடுக்க வேண்டாம், கவர்மெண்ட்டே ஒரு பேப்பர் எழுதி ஒரு புக்காக போட்டு கொடுக்கலாமா இல்லையா? என் பேர் தேவையில்லை, நான் தான் சொல்லியிருக்கேன் இந்த சப்ஜெக்டை யார் வேணாலும் பேசுங்கன்னு சொல்கிறேன். அப்படி இலவசமாக காப்பிரைட் கொடுத்ததுக்கப்புறம் பண்ணாமல் இருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. அப்போது ஓசில் ஒருத்த பொட்டு கொடுக்குறான்னா அது காரணம் இல்லாமல் கொடுப்பான். புரிஞ்சுக்குங்க, அயோடின் பொட்டு அவசியமில்லாத பொட்டு.